டாக்டர் சசி மீரா சிவரிஷலிங்கம் ஆயுர்வேத வைத்தியர், மீரா ஆயுர்வேதா ஸ்விட்ஸ், மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள் ரசமரத்தில் புத்தர் என்றால் குருந்தூர் மலையில் சிவனே இருக்க முடியும். கோவிந்தன் கருணாகரம் சாட்டியாடி. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழ் பாதுகாப்பு பிரிவினர் மீது நம்பிக்கை இல்லை. மஹிந்த தரப்பு அரசாங்கம் தேவையற்ற விதத்தில் நாட்டிற்குள் அமைதியின்மையை ஏற்படுத்துகின்றது. கக்கியம் ஐநாவின் இறுக்கமான பிடி. கால அவகாசத்திற்கு வாய்ப்பு குறைவு. மகாசங்கத்தினருடன் பிரதமர் குழு தீவிர ஆலோசனை. தமிழ் மக்களை பயமடைய செய்யவே படைகளையும் போலீசாரையும் அரசாங்கம் ஏவுகிறது. ஐக்கிய அரபு இராச்சியத்தின் விண்கல பணிகளுக்கு தலைமை தாங்கிய பெண் விஞ்ஞானி. அரசமரத்தில் புத்தர் என்றால் குருந்தூர் மலையில் சிவனே இருக்க முடியும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்தார். ஜனாதிபதியினால் தொல்பொருள் ஆராய்ச்சிக்கென செயலணிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. குறித்த செயலணியினால் இன்றைய தினம் வடக்கில் குருந்தூர் மலையில் அகழ்வாராய்ச்சி நடக்கும் போது சிவலிங்கத்தை ஒத்த சிதைவுகள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த சிவலிங்கம் போன்ற வடிவுடைய சிதைவுகள் தாராலிங்கம் என்று சிவபெருமானுடைய மறு உருவத்திற்குரிய சிதைவுகளாகும். குருந்தமரமிருந்த அந்த குருந்தமலையிலேயே சிவபெருமானின் ஆலயம்தான் கிடைக்கும். ஏனென்றால் குருந்தமரம் சிவபெருமானுக்கு மிகவும் வேண்டியதொரு மரம். அரசமரம் எந்தளவுக்கு புத்த பெருமானுடன் தொடர்பட்டதோ, எங்கெங்கெல்லாம் அரசமரம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் புத்தர் சிலையை வைக்கின்றீர்கள். அதேபோன்று குருந்தூர் மரம் சிவபெருமானுக்கு மிகவும் வேண்டியதொரு மரம். குருந்தமர நிழலில் இருந்துதான் சிவபெருமான் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. அதேபோன்று வடுக்குநாறு, குசேநார்மலை, பங்குடாவளி, கன்னியா போன்ற இந்துக்களுக்கு சொந்தமான இடங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி என்ற ரீதியில் அபகரிக்கப்படுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழ் பாதுகாப்பு பிரிவினர் மீது நம்பிக்கை இல்லை. மஹிந்த தரப்பு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழ் பாதுகாப்பு பிரிவினர் மீது நம்பிக்கை இல்லை போல தனக்கு தோன்றுகிறது என ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு அதிகாரிகளாகவும் போலீஸ் அதிகாரிகளாகவும் தமிழர்கள் இலங்கையில் கடமையாற்றி வருகின்றனர். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழர்களை பாதுகாப்புக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொள்வதில்லை. சிங்கள பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை தமது பாதுகாப்புக்காக வைத்து கொண்டு தமிழில விடுதலை புலிகளுக்காக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயற்பட்டு வருகின்றனர். அத்துடன் சிங்கள பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை அருகில் வைத்து கொண்டு தமிழில விடுதலை புலிகளுக்காகவும் புலம்பெயர் தமிழர்களுக்காகவும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேலை செய்து வருகின்றனர் என தெரிவித்தார். அரசாங்கம் தேவையற்ற விதத்தில் நாட்டிற்குள் அமைதியின்மையை ஏற்படுத்துகின்றது. கக்கியம் அரசாங்கம் தேவையற்ற விதத்தில் நாட்டிற்குள் அமைதியின்மையை ஏற்படுத்தி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு கக்கிம் குற்றம் சுமத்தியுள்ளார். தொற்றினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பிரதமரினால் வெளியிடப்பட்ட கருத்து எப்போது வர்த்தமானில் அறிவிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிப்பு ராகுமான் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதில் வழங்கிய ஆரம்ப சுகாதாரம், தொற்று நோய்கள் மற்றும் தொற்று கட்டுப்பாட்டு இராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே சுகாதார அமைச்சு என்ற விதத்தில் தமக்கு தனிப்பட்ட ரீதியில் தீர்மானங்களை எட்ட முடியாது எனப்பம் சுகாதார அமைச்சின் தொழில்நுட்ப குழுவின் ஊடாகவே தீர்மானங்கள் எட்டப்படும் எனவும் குறிப்பிட்டார். தொழில்நுட்ப குழுவின் பரிந்துரைகளுக்கு அமையவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதையடுத்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவு கக்கேம் சபையில் குறுக்கிட்டு கேள்வி எழுப்பினார். நாட்டில் பிரதமர் தீர்மானம் ஒன்றை எட்டி சபையில் அறிவித்ததன் பின்னர் அதனை மாற்றியமைப்பது சரியானதாக இருக்க முடியுமா என அவர் கேள்வி எழுப்பினார். சுகாதார அமைச்சில் ஜாரிதனை முடக்குவது எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். அத்துடன் அரசாங்கம் தேவையற்ற விதத்தில் நாட்டிற்குள் அமைதியின்மையை ஏற்படுத்தி வருவதாகவும் ரவு கக்கிம் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினையை பெரிதாக்க வேண்டாம் எனவும் இது தற்போது ஜெனீவா வரை சென்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐநாவின் இறுக்கமான பிடி. கால அவகாசத்திற்கு வாய்ப்பு குறைவு. மகாசங்கத்தினருடன் பிரதமர் குழு தீவிர ஆலோசனை. ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தீர்மானம் குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட அமைச்சர்கள் குழு மகாசங்கத்தினருடன் தீவிர கலந்துரையாடலை மேற்கொண்டு ஆலோசனைகளை பெற்றுள்ளது. ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அமர்வுகளில் இலங்கைக்கு எதிராக எதிர்வரும் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து கலந்துரையாடும் வகையிலான சந்திப்பொன்று மகாசங்கத்தினருக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் இடையே இடம்பெற்றுள்ளது.
இந்த சந்திப்பு நேற்று பிற்பகல் அலரி மாளிகையில் நடைபெற்றது. இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்படும் தீர்மானங்கள் அடங்கிய அறிக்கை மற்றும் அது தொடர்பாக எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மகா சங்கத்தினரின் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இச்சந்திப்பு நடைபெற்றது. தொற்று நிலைமையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்திய உலக நாடுகளுக்கிடையே இலங்கை முன்னிலையில் காணப்படுகின்ற நிலையில் நாட்டை இழிவுபடுத்தும் நோக்கில் மிகவும் தவறான கருத்துக்களை உள்ளடக்கி மிக மோசமான முறையில் இந்த மனித உரிமைகள் திணைக்கள அறிக்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். நாட்டின் வெற்றிக்கும் இறையாண்மைக்கும் தீங்கு விளைவிக்கும் வகையிலான 16 விடயங்களை உள்ளடக்கி ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் இந்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் என தெரிவித்தார். இதுகுறித்து பேராசிரியர் மெதகுடா அபேதிச தேரர், இதுபோன்ற தீர்மானம் மிக்கதொரு தருணத்தில் மரியாதைக்குரிய மகா சங்கத்தினரின் ஆலோசனை மற்றும் அனுசாசனத்தை பெறுவதற்கு தீர்மானித்தமை குறித்து நான் பிரதமர் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற சூழ்நிலையில் ஜெனிவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு எதிரான தீர்மானம் ஒன்றை சமர்ப்பிப்பது பொருத்தமற்றது. அதற்கு பதிலாக எமது தரப்பு நீதியை எடுத்துரைக்கும் பிரதிவாத அறிக்கை ஒன்றை மாத்திரம் முன்வைக்க வேண்டும். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் நோக்கம் நாட்டை பிரிப்பதேயாகும். மனிதாபிமான முறையின் கீழ் பயங்கரவாதத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது போர்க்குற்றம் என்று கூறுவது பாரிய குற்றமாகும். இந்த தீர்மானத்திற்கு அமைவான நல்லிணக்கம் மிகவும் ஆபத்தானது. அத்தகைய உடன்பாடு இல்லாமல் பாராளுமன்றத்தில் தேசப்பற்று சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவது பொருத்தமானது. இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள பௌத்த நாடுகளுக்கு நமது தேரர்களில் ஊடாக சில தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதனூடாக நேர்மறையான பதிலை நாட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த பெங்கமுவே நாலக தேரர், மனிதாபிமான செயற்பாட்டின் மூலம் பெற்ற சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீமாவ பண்டாரநாயக்க மற்றும் லக்ஷ்மன் கதிர்காமர் பின்பற்றிய வெளியுறவு கொள்கைகளை கவனத்தில் கொண்டு நாம் செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டார். இதேவழி மங்கள சமரவீர ஒப்புக்கொண்ட 30 தீர்மானம் நாட்டில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த தீர்மானத்தின் விளைவாக பொருளாதார தடைகள், பயணத்தடை மற்றும் சர்வதேச நாடுகளின் ஆதரவு கிடைக்காமை போன்ற பல விடயங்கள் தொடர்பாக சிக்கல் நிலை உருவாகக்கூடும். அந்த தீர்மானத்திற்கு எதிராக எமக்கு சார்பாக விளங்கும் நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொள்வது மிகவும் முக்கியமானதாகும் என அமைச்சர் விமல் வீரவம்ச தெரிவித்தார். இதுகுறித்து நெதகமுவே விஜய மைத்திரி தேரர் கூறுகையில், இலங்கைக்கு வெளிநாடுகளின் ஆதரவை பெற்றுக்கொள்வதுடன் தமிழ் புலம்பெயர்ந்தோரின் கருத்திற்கு செயற்படாத தூதரக சேவையை பயன்படுத்தல் ஆகியவற்றின் மூலம் இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும் என்றார். இதையடுத்து மகா சங்கத்தினரின் ஆலோசனை மற்றும் அனுசாசனத்திற்கு நன்றி தெரிவித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, எவ்வாறான சவால்களுக்கு நாடு முகங்கொடுத்தாலும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மகா சங்கத்தினரின் ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். தமிழ் மக்களை பயமடைய செய்யவே படைகளையும் போலீசாரையும் அரசாங்கம் ஏவுகிறது. சிபி விக்கினேஸ்வரன், எங்களுடைய மக்களை பயமடைய செய்ய வேண்டும் என்பதற்காகவே அரசாங்கம் தங்களுடைய படைகளையும் போலீசாரையும் ஏவி பயங்கரவாத சட்டம் ஊடான கைதிகளிடம் வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான சிபி விக்கினேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது உறவினர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் சிபி விக்கினேஸ்வரனை யாழில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இன்றைய தினம் சந்தித்து கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இதன்போது சிபி விக்கினேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், 6-7 மாதங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டவர்கள் இன்னமும் வெளியிலே விடப்படாமல் இருக்கின்றார்கள் என்றும், அவர்கள் எந்த குற்றங்களையும் இழைக்கவில்லை என்றும், முக்கியமாக தங்களுடன் வீட்டிலே இருந்தவர்களைத்தான் ஏதோ குற்றஞ்சாட்டி அவற்றின் அடிப்படையிலே அவர்களை கைது செய்து எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தார்கள். இது சம்பந்தமாக நான் டிஐடி, ஓஐசி டிஐடி வவுனியா எஸ்ஐ குமாரவேலுடன் நான் பேசினேன். அவர் கூறும் விடயங்கள் வித்தியாசமாக இருக்கின்றது. இவர்கள் புலிகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்றும், புலி இயக்கத்தை மீண்டும் தொடக்குவதற்காக அவர்கள் நடவடிக்கைகளிலே இறங்கி இருக்கின்றார்கள் என்றும் பல குற்றச்சாட்டுகளை கூறி, அதன் காரணத்தினால் சிலர் கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்றும், வேறு சிலருக்கு கொரோனா பிடித்தபடியால் தங்காளைக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். ஆனால் இவற்றை பார்க்கும்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிடிக்கப்படுபவர்கள் உடனுக்குடனேயே நடவடிக்கைகளை எடுப்பதில்லை. அவர்கள் இழுத்து 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 ஏதோ கடைசியிலே ஏதாவது ஒரு வழக்கை பதிவார்களே அல்லாது, எங்களுடைய மக்களுக்கு ஆக்கினையையும் தொந்தரவையும் பிரச்சனைகளையும் அவர்களுக்கு தாமதங்களையும் கொடுத்து கொண்டிருப்பது தான் அவர்களுடைய அந்த எண்ணம்.
அதுக்கு காரணம் என்னவென்றால், எங்களுடைய மக்களை பயப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறான செயல்களிலே அரசாங்கம் தங்களுடைய படைகளையும் போலீசாரையும் ஏவிவிட்டு இவ்வாறு நடைபெறுகின்றது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் வழக்குகள் தாக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஒரு எங்கள் கட்சிக்கென்று தமிழ் மக்கள் சார்பிலே நீதிமன்றங்களிலே நடவடிக்கைகள் எடுப்பதற்காக சில சட்டத்தரணிகளை ஒன்று சேர்த்து இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இவர்களை அவர்கள் முன் பாரப்படுத்தி சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் இப்பொழுது நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருகின்றோம். இவ்வாறான பலருடைய பிரச்சனை இருக்கின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் சட்ட ரீதியாக என்ன செய்யலாம் என்பது சம்பந்தமாக பேசிக்கொண்டு தான் இருக்கின்றோம். வெகு விரைவிலே ஏதாவது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து. இதேவேளை சட்ட நடவடிக்கை எடுங்கள், நீதிமன்றில் சந்திப்போம், அமைச்சர் சரத் வீரசேகரவுக்கு டிவி அறிவுறுத்தும். அமைச்சர் சரத் வீரசேகர தன் மீது சட்ட நடவடிக்கையை கட்டாயமாக எடுக்கட்டும் எனப்போம், அது குறித்து நீதிமன்றில் சந்திப்போம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான சிவி கிணசரன் தெரிவித்துள்ளார். சிவி கிணசரனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இவ்விடயம் தொடர்பாக ஜாலில் இன்றைய தினம் ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளரின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நீங்கள் இப்போ வடக்கில் போயிருந்து காணிகள் சம்பந்தமாக நீங்கள் புத்தகையில் அமைக்கக்கூடாது, சிங்களை இருக்கக்கூடாதுன்ற விஷயத்தை சொல்லி கொண்டு வரீங்களா? அது உங்களுக்கு பெரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் சரத் வீரசேகர சொல்லியிருக்கேன். இது சம்பந்தமாக உங்களுக்கு அவர் சட்ட நடவடிக்கை எடுத்தால் நான் அதை வரவேற்கின்றேன். காரணம், எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்படும். ஏனென்றால் நான் இதுவரையிலே எடுத்திருக்கும் அத்தனை நடவடிக்கைகளும் ஜனநாயகத்துக்கு உட்பட்ட நடவடிக்கைகள். வெறுமனே தாங்கள் நினைத்தது போன்று எங்களை குற்றஞ்சாட்ட முடியாது. சட்ட நடவடிக்கைகளை கட்டாயம் எடுக்கட்டுக்கும், நீதிமன்றங்களிலே அவரை சந்திப்போம், அவ்வளவுதான் எனக்கு கூற முடியும். பேரணி ஒரு வெற்றிகரமான ஒரு செயல், வெளிநாடுகளுக்கெல்லாம் அது எடுத்துக்காட்டப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த பேரணி நடப்பது பற்றி எந்த கொழும்பு பத்திரிகையும் அதை பற்றி கூறவில்லை என்பதை பற்றி அமெரிக்க அந்த எம்பாசிடர் எங்கு ஒரு இடத்திலே கூறுவதாக கண்டேன். ஆகவே அவர்கள் ஏன் இவ்வளவான ஒரு விடயம் நடைபெறும் போது அதை பற்றி அரசாங்கம் எந்த விதமான கவனம் செலுத்தாமல் இருக்கின்றன என்று கேள்விகள் எழுப்பியிருக்கின்றார்கள். அடுத்த கடைசியாக அந்த பொலிகண்டியிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டதுக்கு காரணம் வந்து பொலிகண்டி கிழக்கு மேற்கு என்று இருக்கின்றது. பொலிகண்டி கிழக்கிலே தான் சென்று அடைவதென்று முதலிலே பேசப்பட்டது. அங்கு தான் நானும் இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் அங்கு இடம் இல்லாத காரணத்தினால் மேற்குக்கு அவர்களை அழைத்தார்கள். உண்மையிலே அங்கே வந்தவுடன் சுவாமி எனக்கு சொன்னவர் மேற்குக்கு வர சொல்லி, எனக்கு மேற்குக்கு போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மக்கள் கூட்டம் இருந்ததால் என்னால் போக முடியவில்லை. ஆனால் இரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கிழக்கிலேயே வந்து சீன வெடிகளை வெடிகொளுத்தி பெரிய ஆர்ப்பாட்டமெல்லாம் செய்து கொண்டு போனார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் நாங்கள் பெரிசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிலர் தங்களுடைய அரசியல் ரீதியான நன்மைகளுக்காக பல நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள், அதை நாங்கள் மறந்துவிட வேண்டும். எங்களுடைய மக்களினுடைய ஏகோபித்த ஒரு பேரணி, மக்களினுடைய ஆதரவு கிடைத்த ஒரு பேரணி, அது வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கின்றது. இது வெளிநாடுகளுக்கும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். இதில் இருந்து நாங்கள் அடுத்த நடவடிக்கை என்ன என்பதை பற்றி நாங்கள் யோசித்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். காரணம், பொலிட்டிக்கல் அஜிடேஷன் என்று கூறும்போது, அதாவது அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கும்போது இவ்வாறான மக்கள் சார்பான நடவடிக்கைகளே ஈடுபடுவது அவசியம். வெறுமனே பாராளுமன்றத்திலே சென்று பேசுவதாலோ அல்லது கூட்டங்களிலே பேசுவதாலோ ஒன்று நடக்காது. மக்களினுடைய ஆதரவு இருக்கின்றது, மக்களை ஒன்று சேர்த்து எங்களால் முன்னேற முடியும் என்பதை நாங்கள் எடுத்து காட்டினால்தான் அந்த ஏகோபித்த மக்கள் ஆதரவு இதற்கு வரும். மக்கள் ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு அரசியல் ரீதியான போராட்டமும்
வெற்றிகரமாக நடைபெற முடியாது. இதனை நீங்கள் மற்ற நாடுகளில் பார்த்திருந்தீர்களானால் தெரிய வரும். ஆகவே இதிலிருந்து P2P பொலி கொத்துவில்லிருந்து பொலிகண்டி வரையில் இருந்தது, இனி அடுத்தது ஐநாவுக்கு செல்ல வேண்டும், உலகம் முழுவதும் அது எதிர்விக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா எதிர்பார்ப்பு பிரார்த்தனை. இனி தொடர்பான வெளிநாட்டு செய்திகள். ஐக்கிய அரபு இராச்சியத்தின் விண்கல பணிகளுக்கு தலைமை தாங்கிய பெண் விஞ்ஞானி. ஐக்கிய அரபு இராஜ்யம் சமீபத்தில் முதல் முறையாக செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதைக்கு விண்கலத்தை அனுப்பி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த பணி 2014 அறிவிக்கப்பட்டது. கோப் விண்கலம் பிப்ரவரி 9 செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை சென்றடைந்து வெற்றி பெற்றது. இந்த திட்டத்தை சாரால் அமீரி எனும் 33 பெண் விஞ்ஞானி தலைமை தாங்கி நடத்தியுள்ளார். சாரா பின் ஜோசிபெல் அமீரி ஐக்கிய அரபு இராஜ்யத்தின் முதலாவது மேம்பட்ட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் மற்றும் நாட்டின் விண்வெளி நிறுவனத்தின் தலைவராகவும் உள்ளார். 33 சாரா அல் அமீரி ஐக்கிய அரபு இராஜ்யத்தின் விண்வெளி நிறுவனமான கோப் விண்கலத்தை உருவாக்கிய கொலராடோ போல்டர் பல்கலைக்கழகம், கலிபோர்னியா பெர்க்லி பல்கலைக்கழகம் மற்றும் அரிசோனா மாநில பல்கலைக்கழகம் ஆகியவற்றுடன் இணைந்த முகமது பின் ரசீத் விண்வெளி நிலையத்தினத்தின் தலைவராகவும் உள்ளார். ஈரானில் பிறந்த சாரா அல் அமீரி உலகிலேயே இளம் அமைச்சர்களில் ஒருவராகவும் விண்வெளி நிறுவனத்தை வழிநடத்தும் இளம் பெண்ணாகவும் உள்ளார். சார்ஜாவில் உள்ள அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் 2008 கணினி பொறியியலில் அறிவியல் பட்டம் பெற்ற பிறகு அல் அமீரி EISDல் திட்ட பொறியியலராக 2 பணியாற்றியுள்ளார். அங்கு பணியாற்றிய வேளை நாட்டின் முதல் 2 செயற்கைக்கோள்களான துபாய்சாட் 1 மற்றும் துபாய்சாட் 2 பணியாற்றினார். அவர் கலிபாசாட் அல்லது துபாய்சாட் 3 உருவாக்கிய குழுவில் அங்கம் வகித்த அட்வான்ஸ் ஏரோநோட்டிக்கல் சிஸ்டம் பிரிவின் இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். பின்னர் அவர் 2014 கணினி பொறியியல் அறிவியல் பட்டம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் அதே நேரத்தில் முகமது பின் ரசீத் விண்வெளி மையத்தில் விண்வெளி அறிவியல் தலைவராகவும் பணிபுரிந்துள்ளார். அங்கு அவர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பிரிவை அமைத்து அதன் இயக்குநராக செயல்பட்டுள்ளார். அமைப்பின் ஒரு பகுதியாக அறிவு சார்ந்த பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான நாட்டின் இலக்கை நோக்கி அவர் பணியாற்றியுள்ளார். 2117 செவ்வாய் கிரகத்தில் மனித குடியேற்றத்தை உருவாக்குவதற்கான திட்டங்களும் இந்த இலக்கை உள்ளடக்கியது. பயிற்சி மற்றும் ஆராய்ச்சியை எளிதாக்குவதற்காக செவ்வாய் கிரக நிலைமைகளை உருவகப்படுத்த டுபாய் பாலைவனங்களில் ஒரு அறிவியல் நகரம் கட்ட நாடு திட்டமிட்டுள்ளது. 2014 அல் அமீரி நாட்டின் விண்வெளி மையத்தில் மேம்பட்ட வான்வெளி அமைப்புகளுக்கான நிரல் மேலாளரானார். விண்வெளி ஏஜென்சிக்கு பொறியியல் குழுவை ஒன்றிணைக்கும் பொறுப்பு அவருக்கு இருந்தது. பின்னர் அவர் 2016 எமிரேட்ஸ் அறிவியல் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com